ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபன்னி ஆன்சர் ஷீட். ஆமாங்க, எக்ஸாம் முன்னாடி டீச்சர்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, தெரியாத கொஸ்டின் வந்தாலும் அட்டன் பண்ணி வைங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளாம் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ்லாம் ஒரே காரணத்துக்காக தெரியாத கொஸ்டின் வந்தாலும் அட்டன் பண்ணி வச்சுருவோம். நானும் தெரியாத கொஸ்டின் வந்தால் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, டூ மார்க்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ஸு வாஸு பிகாஸு மானே தேனே பொன்மானேன்னு போட்டு எழுதி விட்டுருவோம். ஃபைவ் மார்க் டென் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அதில் ஃபைவ் மார்க்கு அடுத்த ஃபைவ் மார்க்கில் கலந்து எழுதி விட்டுருவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் நிறைய ஃபன்னியான ஆன்சர் ஷீட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸ்கிப் ஆகாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. ஹாய் காய்ஸ், இப்போ மொதல் ஆன்சர் பேப்பர் வினோதமான சீக்கிருக்கு, அதை பற்றி பார்ப்போம். நம்ம எல்லோரும் சின்ன வயசில் க்ரீன் ரெவல்யூஷன் பற்றி படிச்சிருப்போம். இவன் ஒரு வினோதமான ஆன்சர் எழுதியிருக்காங்க க்ரீன் ரெவல்யூஷன் பற்றி, அதை பற்றி பார்ப்போம். க்ரீன் ரெவல்யூஷன் இஸ் எ ரெவல்யூஷன், இட் இஸ் க்ரீன் இன் கலர், இட் இஸ் வெரி குட் ரெவல்யூஷன், வெரி நைஸ், இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ரெவல்யூஷன். க்ரீன் ரெவல்யூஷன் மீன்ஸ் க்ரீன் ரெவல்யூஷன். இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா என்னன்னு பார்ப்போம். ஏதோ கொட்டிலாம் அனுப்பியிருக்கீங்க, உள்ளதான் அசிங்கமாக இருக்கு, படம் வரைஞ்சி போவேன். அடே பேஜில் போவான். இல்லை இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சா எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியாலே வரையணும். இல்லை பாருல, தலைவர் வந்து வேற லெவலில் இருக்கிற அம்மாடி இதான் ஆர்டிஸ்ட். இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, பையனை ஹியூமன் பாடி வரைஞ்சி ஆர்கானிசம் மார்க் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஐயனும் நல்லா தான் ட்ரா பண்ணியிருக்கான். அவன் பத்துக்கு ஒம்பதையும் வாங்கிட்டான். அவன் எக்ஸாம் முடிச்சு சும்மா உட்காந்துருவான் போல இருக்கு. அவன் கை வண்ணத்தை தூக்கி பேப்பரில் காமிச்சான். நம்ம அப்படியே நம்ம கீழே ஜூம் பண்ணி பார்த்தா கடல் கண்ணியை வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஏண்டா பொம்பளை சோப்பு கேட்குது. இந்த வீடியோ நிறைய ரீச் கிடச்சிச்சுன்னா பார்ட் டூ வீடியோ உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.